மதுராந்தகம் நகராட்சியில் நுழைய ஆதார் எண் கட்டாயம் என மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் லட்சுமி பிரியா திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். மேலும் சென்னை காவல்துறையினரின் அன்பான வேண்டுகோள் தொடர்பான ஆடியோ பதிவும் இதில் உள்ளது. கவனமாக கேளுங்கள். மதுராந்தகம் மட்டத்தில் கொரோனா நோய் பரவலை கட்டுப்படுத்துதல் தொடர்பாக சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து அதிகமான நபர்கள் வருவதால் மதுராந்தகம் நகரத்திற்கு வெளியே மற்றும் உள்ளே செல்லும் போது கண்டிப்பாக ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும். அதில் உள்ள முகவரி மதுராந்தகம் நகரத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் மதுராந்தகம் நகரத்திற்குள் அனுமதிக்க இயலாது. மேலும் நகரத்தில் உள்ள வங்கிகளுக்கு செல்பவர்கள் வங்கி கணக்கு புத்தகம் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். நகரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் வெளியூர் பகுதியிலிருந்து தங்கள் பகுதிக்கு வரும் நபர்களை பற்றி உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும். மேலும் அனைத்து பொதுமக்களும் நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் அன்பான வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது சென்னை காவல்துறையினரின் அன்பான வேண்டுகோளை கேளுங்கள். காவல்துறையின் மிக முக்கிய அறிவிப்பு. சென்னை முழுவதும் காட்டு தீயாய் கொரோனா வைரஸ் பரவி வருகிறது. கடும் பாதுகாப்பு வளையத்தை மீறி சென்னையிலிருந்து டூ வீலரில் பலர் தமது சொந்த ஊர்களுக்கு தடையை மீறி வேறு வேறு பாதைகளில் வருகிறார்கள். அவர்கள் ஊடுருவினால் விளைவுகள் இன்னும் மோசமாகும். நாம் நமது ஊரில் நமது நகரத்தில் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு தனிமைப்படுத்திக் கொண்டது வீணாகிவிடும். ஆகவே பொதுமக்களே, உங்கள் ஊரிலோ அல்லது தெருவிலோ யாராவது வெளியூரில் இருந்து அல்லது சென்னை மற்ற மாவட்டங்களில் இருந்து புதிதாக வந்து இருந்தால் உடனே காவல்துறைக்கு தகவல் தரவும். அவர்களை உடனடியாக தனிமைப்படுத்திவிட்டால் நமது பகுதி பாதுகாக்கப்படும். கிராமங்களிலும் இதே போன்று யாராவது மாமன் மச்சானை பார்க்க வந்தேன் என்று வந்தால் உடனே கிராம நிர்வாக அதிகாரி விஏஓவிடம் தகவல் சொல்லவும். குறிப்பாக சென்னை கோயம்பேடு பகுதியில் இருந்து யார் வந்தாலும் தாமதமின்றி தகவல் தரவும். ரோந்து பணியில் காவல்துறை எந்நேரமும் பணியில் இருக்கிறார்கள். ஏற்கனவே அமலில் இருக்கும் தடை உத்தரவில் எந்த தளர்வும் அறிவிக்கப்படவில்லை. 5 நபர்களுக்கு மேல் யார் எங்கு கூடினாலும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கிறது காவல்துறை. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.